சிட்டடி கைஸ் டைம் டு 10 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு சூப்பரான கிஃப்ட், சூப்பரான செலிப்ரேஷன் வந்து ஆரம்பிக்க போகிறது. அதை வந்து ஐ வாட்ச், அதுக்கப்புறமா ப்ளூடூத் ஸ்பீக்கர், இயர்ஃபோன்ஸ் வந்து கிடைக்க போகிறது. ஸோ இதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, டைம் டு 10 சப்ஸ்கிரைபே பண்ணணும். அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விஸ்வா 1511 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அதை வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு விஸ்வா 1511 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே பண்ணால் உங்களுக்கும் வந்து இந்த கிஃப்ட்ஸ் கிடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழக மக்களை பற்றி ஒரு கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து திமுக மீது வந்து உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு உண்மையை வந்து உடைத்திருக்காங்க. கருணாநிதிக்கும் கனிமொழிக்கும் நடந்த ஒரு உண்மையை வந்து உடைத்திருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. கனிமொழி அவர்களும் தான் வந்து இந்த மாதிரி வந்து இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து ஸோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போலாம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி கருணாநிதியும் சரி எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து இம்பாக்ட் கொடுக்கவே இல்லை, பெருசாக வந்து கேள்விகள் கேட்கவே இல்லை. ஆனால் வந்து செந்தில் பாலாஜி அவர் இந்த மாதிரி வந்து விசாரணைக்காக கொண்டு செல்லும் போதே வந்து இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி மீது வந்து அக்கறை படுறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. காரணத்துக்கான பதிலும் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்து கனிமொழி மீது தவறே கிடையாது, ஆனால் வந்து கனிமொழி அவர்கள் வாண்டடா வந்து ஜெயிலுக்கு வந்து போனாங்க. ஸோ வேற ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக, அதாவது வந்து கருணாநிதி அவர்களோட நெருக்கமான வேற ஒருத்தரை, அவங்களோட பேர் நான் சொல்ல விரும்பல, அவங்களை காப்பாற்றுவதற்காக வந்து கருணாநிதி தான் வந்து கனிமொழி அவர்களை ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து ஜெயிலுக்கு வந்து கருணாநிதி கனிமொழி அவர்கள் போனாங்க. கனிமொழி ஜெயிலுக்கு போனது எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து கருணாநிதியும் சரி ஸ்டாலினும் சரி அந்த சமயத்தில் வந்து எந்த ஒரு இம்பாக்டும் கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போவது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். இது வந்து திமுகவுக்கே ரொம்ப ஆபத்தான விஷயம். ஒருவேளை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போய்விட்டால் விசாரணை முடிவில் வந்து நிறைய உண்மைகள் வந்து வெளியே வரும். முக்கியமாக வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மீதே வந்து இந்த உண்மைகள் வந்து பாதிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால தான் வந்து ஸ்டாலின் மற்றும் தமிழக அமைச்சர்கள் எல்லாருமே வந்து செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போகக்கூடாது, அவங்க வந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆவலோடு காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒரு உண்மையை வந்து புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன இன்டர்வியூ வந்து இப்போ வந்து வயலாகி கொண்டு இருக்கிறது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? செந்தில் பாலாஜி செய்வது தமிழக முதலமைச்சர் செய்வது சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்